வணக்கம். இது வந்து கஷாயம். கஷாயம் போடுற முறை வந்து கொத்தமல்லி, மிளகு, இஞ்சி, வெள்ளக்கட்டி, துளசி, ஓமவல்லி இலை இவ்வளவு சேர்ந்து வேக போட்டால் அது ஒரு கஷாயம். இந்த மிளகு, மிளகு போட்டு கொத்தமல்லி, கொத்தமல்லியை போட்டு நல்லா குத்தணும். ரெண்டு ரெண்டாக உடஞ்சி கொஞ்சம் தூளாக இருக்கும், அது வரைக்கும் தான் குத்தணும் என்ன. அடுத்து இஞ்சி, இஞ்சியை போட்டு ஒரு வெள்ளக்கட்டி எடுத்து சட்டிக்குள்ள போடணும். அடுத்து துளசி, அடுத்து ஓமவல்லி இலை, அடுத்து இந்த கஷாயத்துக்கு உண்டான சாமான்களை போடணும். போட்டு போட்டாச்சு. ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும். அது நல்லா கொதிச்சு அந்த கஷாயம் பூரா இறங்கின பிறகுதே அதை இருக்கணும். என்ன வேக வைக்கிறது நல்லா கொதிக்கையில் ரொம்ப தலை பாரமாக இருந்தால் நம்ம குனிஞ்சி கொஞ்ச நேரம் ஆள் பிடிச்சோம்னா நல்லா கேட்கும். இந்த இது இந்த எப்படி கொதிக்குது இந்த இலை கூட இப்போ பச்சையாக இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா அந்த கஷாயத்தை நம்ம வடிகட்டுறோம். வடிகட்டி இதே எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு ஆளுகளுக்கு நெஞ்ச கடிக்குது, புளிச்ச கொடுக்குது அப்படின்னா இதை போட்டு உடனே நம்மளும் வீட்டிலே தயார் பண்ணி குடிச்சுக்கலாம்.